இன்றைக்கு நாட்டை சூழ்ந்திருக்கிற பேரபாயம் என்ன என்பதை அனைவரும் அறிவோம். தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாட்டையே சூழ்ந்திருக்கிற பெரும் தீங்கு சனாதன சக்திகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக்கொண்ட நிலைதான். அவர்கள் இந்தியர்களை மதத்தின் பெயரால் இந்துக்கள் முஸ்லீம்கள் என்றும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் பிரிக்கிறார்கள். அதேவேளையில் இந்துக்களை சாதியின் பெயரால் மேல் சாதி கீழ் சாதி என்று பிரிக்கிறார்கள். மக்களை ஒற்றுமையாக வாழவிடாமல் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பிளவுபடுத்துவதையே தமது அரசியல் செயல் திட்டமாக கொண்டு தொடர்ந்து இயங்கி வருகின்றனர். இந்தியா முழுவதும் இதுதான் நிலை. அவர்களின் சதித்திட்டத்திற்கு பலியாகாமல் தப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அவர்களின் ஜம்பம் இங்கே பலிக்கவில்லை. அவர்களின் சதி முயற்சிகள் இங்கே ஈடுபடவில்லை, வெற்றி பெறவில்லை. எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்த்தார்கள், பகீரத முயற்சிகளை செய்து பார்த்தார்கள். அவர்களால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியவில்லை, வேரூன்ற முடியவில்லை. ஆனாலும் கடந்த 5 ஆண்டு காலம், அதிமுக ஆட்சியில் இருந்த காலம் தமிழகத்திற்கு ஒரு கேடான காலமாக, இருண்ட காலமாக அமைந்துவிட்டது. ஏனென்றால் அதிமுகவின் தலைமை வலிமையாக இல்லை. ஒரு ஒருங்கிணைப்பாளரை கொண்டு அந்த இயக்கம் இயங்கவில்லை. இரட்டை தலைமை. ஆகவே அவர்கள் பாஜகவின் தயவோடு, இந்திய ஒன்றிய அரசின் தயவோடு 5 ஆண்டு ஆட்சி காலத்தை நடத்த வேண்டிய இக்கட்டுக்கு ஆளாகியிருந்தார்கள். எனவே பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்கரிவார் அமைப்புகளை தோள்களில் சுமந்து திரிந்தார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்து அவர்களுக்கு இங்கே ஆதரவாக நின்றவர்கள் ஒரு வரலாற்று பிழையை செய்தவர்கள், வரலாற்று துரோகத்தை செய்தவர்கள் அதிமுகவினர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே மதவெறியை திணிக்கிறார்கள், முஸ்லிம் வெறுப்பை விதைக்கிறார்கள், கிறிஸ்தவ வெறுப்பை விதைக்கிறார்கள், இந்து மக்களிடையே சாதி உணர்வுகளை தூண்டுகிறார்கள். சாதி உணர்வு தூண்ட தூண்டத்தான் மத உணர்வு மேலோங்கும் என்கிற உத்தியை கையாளுகிறார்கள். தமிழனாய் உணர்ந்தால் சாதி உணர்வு இருக்காது, சாதி உணர்வு இல்லை என்றால் மத உணர்வு இருக்காது. அதை போல பெரியாரியவாதியாக இருந்தால் சாதி உணர்வு இருக்காது, சாதி உணர்வு இல்லை என்றால் மதவெறி வராது. அம்பேத்கரியவாதியாக இருந்தால் சாதி உணர்வு வராது, சாதி உணர்வு வரவில்லை என்றால் மத உணர்வு வராது. அவர்கள் அரசியல் அதுதான். இந்து உணர்வை உருவாக்க வேண்டுமானால் சாதி உணர்வை தூண்ட வேண்டும். அதுதான் அவர்களின் செயல் திட்டம். அதற்காகத்தான் சாதி அடிப்படையிலே மக்களை தூண்டுகிறார்கள், சாதி வெறியை தூண்டுகிறார்கள், திட்டமிட்டு வளர்க்கிறார்கள். இதனால் சாதிகளுக்கிடையிலே முரண்பாடு என்பதை தக்க வைத்துக் கொண்டே முஸ்லீம் வெறுப்பின் மூலம், கிறிஸ்தவ வெறுப்பின் மூலம் இந்து பெரும்பான்மைவாதத்தை திரட்டிவிட வேண்டும். அதாவது ஓட்டுக்காக இந்துக்களை திரட்ட வேண்டும், அதே நேரத்தில் இந்துக்கள் சாதி அடிப்படையில் முரண்பட்டு கிடக்க வேண்டும், ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது. எவ்வளவு நாசகார செயல் திட்டம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதைவிட ஒரு நாசகார அரசியல் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர், தமிழக முதல்வர், மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இந்த நாசகார சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்கிற வகையில் காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இஸ்லாமிய அமைப்புகள் என்று அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி கட்டுக்கோப்பாக வெற்றிகரமாக வழிநடத்தி ஆட்சியை கைப்பற்றியது மட்டுமில்லாமல் அந்த சனாதன சக்திகளை விரட்டி அடித்திருக்கிறார், முறியடித்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் எல்லோரும் இன்றைக்கு திமுக கூட்டணியிலே
இடம் பெற்றிருக்கிறோம். சற்று வேறு கோணத்தில் சிந்தித்து பாருங்கள், ஒருவேளை அதிமுக ஆட்சியை கைப்பற்றியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அதிமுக தலைவர்கள் ஆட்சியை நடத்துவார்கள் என்று வாய்ப்பே இல்லை. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தால் இங்கே பாஜக உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பார்கள், ஒரு நிழல் ஆட்சியை நடத்தியிருப்பார்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் செய்ததைப் போல இன்னும் தீவிரமாக செய்திருப்பார்கள். முதலமைச்சர் பொறுப்பிலே யார் இருந்தாலும் நாள்தோறும் எச் ராஜா போன்றவர்கள் தான் அரசின் திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருப்பார்கள், கொட்டமடித்துக் கொண்டிருப்பார்கள். சங்கரிவார் கும்பலின் கொட்டம் தலைவிரித்தாடி இருக்கும். எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சனாதன சக்திகளின் சதியை முறியடித்ததுதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதை வெற்றிகரமாக வழிநடத்தியவர் தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தீங்கிலிருந்து இந்த நாட்டை தொடர்ந்து பாதுகாத்திட வேண்டுமானால் சட்டப்பேரவையில் மட்டுமல்ல உள்ளாட்சி அமைப்புகளிலும் இந்த கூட்டணியின் கரம் வலுப்பெற வேண்டும். மாநில அளவில் மட்டுமல்ல நல்லாட்சி, உள்ளாட்சியிலும் நல்லாட்சி வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் நல்லாட்சியாக உள்ளாட்சியில் மலர வேண்டும். அப்போதுதான் தாம்பரம் மாநகராட்சியை கூட நாம் மேம்படுத்த முடியும். நகராட்சிகளாக இருந்தவற்றை ஒருங்கிணைத்து மாநகராட்சியாக மாற்றியிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமையிலான அரசு மாற்றியிருக்கிறது. ஆகவே தாம்பரம் மாநகராட்சி சென்னை மாநகராட்சியைப் போல வலிமை பெற வேண்டும், அனைத்து அடிப்படை வசதிகளையும் பெற வேண்டும். ஒவ்வொரு வட்டத்திலும் அந்த வளர்ச்சி, அந்த வசதி, அந்த மேம்பாடு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தாம்பரம் மாநகராட்சியில் ஒட்டுமொத்தமாக, நான் 50வது வட்டத்திற்கு மட்டும் சொல்லவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நம்பிக்கை இருக்கிறது. 21 மாநகராட்சிகளையும் திமுக கூட்டணி தான் கைப்பற்றப் போகிறது. அதே போல அனைத்து நகராட்சிகளையும் பேரூராட்சிகளையும் தலைவர் துணைத் தலைவர் பதவிகளை எல்லாம் திமுக கூட்டணி தான் கைப்பற்றப் போகிறது. ஏனென்றால் தேர்தல் தேதி அறிவித்தவுடனேயே அதிமுக கூட்டணி செதறி போனது. அதிமுக ஒருபுறம், பாஜக இன்னொருபுறம், பாட்டாளி மக்கள் கட்சி வேறொருபுறம், மற்ற கூட்டணியில் இருந்த கட்சிகள் எங்கே என்று தேடுகிற நிலை, எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் சட்டப்பேரவை தேர்தலில் கட்டுக்கோப்பாக இயங்கிய திமுக கூட்டணி உள்ளாட்சி தேர்தலிலும் கட்டுக்கோப்பாக இயங்குகிறது. அந்த அளவுக்கு அரவணைக்கக்கூடிய ஆளுமை பெற்றவர் அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதிமுக கூட்டணியில் அரவணைப்பும் இல்லை, ஆளுமையும் இல்லை. தேர்தல் தேதி அறிவித்தவுடனேயே சிதறி போய்விட்டது. அப்படிப்பட்ட அரவணைப்பில் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சியும் இந்த கூட்டணியில் பங்கேற்று தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே தேர்தலில், உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது. அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பை இன்றைக்கு நம்முடைய மக்கள் தொண்டராக இந்த களத்தில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற யாக்கூப் அவர்களும் பெற்றிருக்கிறார். அவர் மாமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவதற்கு உதவி செய்ய சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பு கருதி ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாம்பரம் முதன் முதலாக மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டு முதல் தேர்தலை சந்திக்கிறது. இந்த முதல் தேர்தலில் 50வது வட்டத்தின் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் நல்வாழ்த்துக்களோடும், மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் நிறுவனருமான சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களின் வாழ்த்துக்களோடும், காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் நல்வாழ்த்துக்களோடும் இந்த தொகுதியில் வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் அன்பு சகோதரர், ஆற்றல் மிகு செயல் வீரர்
அனைத்து சமுதாய மக்களுக்கும் அன்புக்குரியவராயிருந்து களப்பணி ஆற்றி வரக்கூடிய அன்பு சகோதரர் யாக்கூப் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் எஞ்சியுள்ள இந்த 5-6 நாட்களில் தீவிரமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும். தெரு தெருவாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும். வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும். யாக்கூப் அவர்களின் வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை உறுதி செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகளிடம் இந்த வேண்டுகோளை விடுப்பதற்காகத்தான் 50வது வட்டத்திற்கு நான் நேரடியாக வந்திருக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு போராளி, சிறுபான்மை சமூகத்தினருக்கு மட்டுமின்றி அனைத்து சமூகத்தினரின் நலன்களுக்காகவும் தொடர்ந்து தொண்டாற்றி வரக்கூடியவர். மழை, வெள்ளம், புயல் என இயற்கை பேரிடர் மக்களுக்கு ஆபத்து நேருகிற போதெல்லாம் களத்திலே நின்று அவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வரக்கூடியவர். அத்தகைய தொண்டுள்ளம் பெற்ற யாக்கூப் அவர்கள் மாமன்றத்திற்கு சென்றால் எளிய மக்களின் குரலை மாமன்றத்தில் அவர் எதிரொலிப்பார். இன்னும் தீவிரமாக தொண்டாற்றுவார். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பார். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் மக்களின் ஒற்றுமையை சிதைத்து வருகிற சனாதன சக்திகளுக்கு ஒரு சவாலாக இருப்பார். ஆகவே அன்பு சகோதரர் யாக்கூப் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான், வாக்காளர் பொதுமக்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.